ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. பியார் பிரேமா காதல் திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் எலன் அவர்கள் டைரக்ட் பண்ணக்கூடிய திரைப்படம் தான் ஸ்டார். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கவின் அவர்கள் நடிக்கிறாங்க. அண்ட் அகெயின் இந்த திரைப்படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருக்கிறாரு. ஸோ இவங்களுடைய மூணு பேருடைய காம்போவில் உருவாக்கக்கூடிய முதல் திரைப்படம் சொல்லலாம், கவின், எலன் மற்றும் யுவன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை பற்றின அப்டேட் தான் படக்குழுவன் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த திரைப்படத்திலேருந்து சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்னு சோஷியல் மீடியாவில் போயிருந்தது. அண்ட் இப்போ இந்த படம் வந்து மே மந்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவன் சொல்லியிருக்கிறாங்க. ருஹானி ஷர்மா இப்போ ரீசெண்டான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. டைரக்ஷன்ல வெற்றிகரமா ரிலீஸ் ஆகி சீக்வன்ஷியல் மூவியா போயிட்டு இருக்கக்கூடிய படம் தான் அரண்மனை. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பார்ட் 1 வெற்றினாலதான் 2, 3 எடுத்திருந்தாங்க. இப்போ பார்ட் 4 வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் அருண்குமார் அவர்களுடைய பென்ஸ் மீடியா மற்றும் குஷ்பு அவர்களுடைய ஆவ்னி சினிமாஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தமன்னா, ராஷி மற்றும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் இருக்கும். லீட் ரோலில் ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் வினாய் இருப்பார், அண்ட் பார்ட் 2 வந்து சித்தார்த், 3 வந்து ஆரியா நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் சுந்தர்சி அவர்களே வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படம் வந்து April 26 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி படக்குழுவன் சொல்லியிருந்த நேரத்தில் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா கிட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரியான ஹாரர் படம் கலந்த, அதாவது காமெடி கலந்த ஒரு ஹாரர் படம்னால அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அரண்மனை படத்துக்கு கிட்ஸ்னுடைய ஃபேன்ஸ் தான் அதிகம் சொல்லலாம். ஸோ அதனால் May 3 இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை மாற்றி அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து கிட்ஸ்க்கான படம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொமோஷனோட ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. கஜோல் அவர்கள் பிளாக் சென்டர் ஸ்லிட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய லாங் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. நயன்தாரா அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்குது. ஜும்மனங்காட்டி சின்ஸ் 1960 இருக்கட்டும், சோதனை இந்த படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்னுடைய ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்களுடைய அடுத்த திரைப்படமான டெஸ்ட் தான் வந்துட்டு அவங்க ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்ற அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு எல்லாமே ரிலீஸ்க்காக கியூஅப்பில் இருக்குது. ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு மந்த்துக்கு ஒரு படம்ன்ற விதத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி படக்குழுவினர் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறாங்க. சம்யுக்தா ஷாம் அவங்க வந்துட்டு லூஸ் ஜாக்கெட்டோட ஒரு ட்ரெண்டியான ஒரு சூப்பர் சம்மர் அவுட்ஃபிட்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் தான் குட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த திரைப்படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ட் பண்றாரு. அண்ட் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அண்ட் இந்த திரைப்படத்தில் நம்மளுடைய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற விதத்தில், அவருக்கு நன்றி கடன் தெரிவிக்கிற விதத்தில் அவரை வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜியை வச்சு கொண்டு வர்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் எல்லாரும் வந்து அவங்க ஃபேமிலி வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணணுமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலி அவங்க ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த கேரக்டருக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களமும் கொண்டு வந்து அவரை வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி ஏஐ டெக்னாலஜி மூலமா கொண்டு வர போறாங்க அப்படின்ற அப்டேட்டை பரவலா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக படக்குழுவினரே சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கு ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது. அண்ட் படம் வந்து September 5 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டும் படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க.
பயல் ராஜ்பூட் ஃப்ளோரல் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் கிராப் டாப்போட ஸ்கர்ட் மேட்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம். செல்வராகவன் மற்றும் யுவன் சங்கர் ராஜோட காம்போன்றது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன ஒரு காம்போ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய காம்போல இப்ப புதுமுகமா ஒருத்தவங்க வந்து இணையறாங்க, எஸ் சிம்பு எஸ்டிஆர் அவர்கள். இது வரைக்கும் செல்வராகவன் அவங்களுடைய டைரக்ஷன்ல நடிச்சதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடிக்க போறாரு. அண்ட் இந்த திரைப்படத்துல எஸ்டிஆர் அவர்களோட சேர்ந்து கேத்ரின் தெரேசா மற்றும் தப்சி பண்ணு அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அங்கே சுற்றி முத்தி இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் வட்டாரம்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக படக்குழுநர்கிட்டேருந்து இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அந்த அப்டேட் வெளிவரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மல்வின் மகோத்ரா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் அதில் அவங்கள பார்க்கறதுக்கு பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஜெயம் ரவி அவர்களுடைய ரீசன்ட் ரிலீஸ் படம் தான் சைரன். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷ் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகளுடைய சென்டிமெண்ட் எமோஷன் சம்மந்தப்பட்ட திரைப்படமாக அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த திரைப்படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த திரைப்படம் பிப்ரவரி மந்த் ரிலீஸ் ஆயிருந்து தியேட்டர் ஃபுல்லாக வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடி இருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஓடிடிலையும் ரிலீஸ் ஆயிருக்குது, அதுலேயும் வந்து ட்ரெண்டிங்கில் வந்திருக்குது. அண்ட் இந்த திரைப்படம் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஜெயம் ரவி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அப்பா மகள் சென்டிமெண்ட் படம்னால பொதுவாகவே எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அஜ்மல் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணியிருந்தார் இப்போ ரீசெண்டாக. ஸோ டபுள் ஜாக்கெட் பேட்டர்னில் அவருடைய ஸ்டைலிஷான ஒரு கோகுல்ஸோட அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல நம்மளுடைய விப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை பை.